ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 40,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 104 அடியை கடந்தது. தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை எட்டி வரும் KRS அணை. காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மத மோதலை உருவாக்கும் வகையில் கருத்துக்களை பதிவிட்ட வழக்கில் சென்னை மாநகர ஆணையர் உத்தரவு. ஐந்து சவரன் வரையிலான கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை தயார். ஒரு வாரத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு நகைகள் வழங்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். திருச்சி உட்பட 13 விமான நிலையங்களை தனியாருக்கு வழங்கும் நடவடிக்கை தீவிரம். டெண்டர் நடவடிக்கை விரைவில் முடியும் என விமான போக்குவரத்து ஆணையத் தலைவர் தகவல். பா என்றாலே பாலியல் தொழில் செய்யும் இடம் என்ற கண்ணோட்டத்தில் பார்ப்பதா? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். ஆளுநருக்கு அரசு திட்டங்கள் குறித்த விளக்கம் அளிப்பது தொடர்பான கடிதம் பற்றி தலைமைச் செயலாளர் விளக்கம். அலுவல் ரீதியாக அனுப்பப்பட்ட கடிதம் அவசியமற்ற விவாதமாக மாறிவிட்டதாக கருத்து. வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீட்டில் காலியிடம் இருந்தால் இதர MPC பிரிவினரை கொண்டு நிரப்பலாம். கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு உயர்கல்வித்துறை உத்தரவு. தமிழ்நாட்டில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 29ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு ஆஜராக அப்பல்லோ நிர்வாகம் மறுப்பு. அதிமுக அரசு கூறியதால் தான் ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது CCTV கேமராக்கள் அகற்றப்பட்டதாக விளக்கம். வேலை வாங்கி தருவதாக 17 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்ததாக புகார். எடப்பாடி பழனிசாமியின் நேர்முக உதவியாளராக இருந்தவர் மீது சேலம் போலீஸ் வழக்கு. லஞ்ச ஒழிப்பு போலீசில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் 2வது நாளாக ஆஜர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தொடர்கிறது கிடுக்குப்பிடி விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் சிலரையும் கைது செய்ய போலீஸ் திட்டம். கனகராஜின் சகோதரர் உள்ளிட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.